ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் ரஞ்சித் ஹியர். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மெரினா பீச்சில் இருக்கேன். ஸோ மெரினா பீச்சில் என்னென்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, சும்மா ஒரு வாக் போகலான்னு சொல்லிட்டு. ஸோ இதில் எஸ்பெஷலி என்னென்ன, என் கையில் ஸ்டிக் இருக்குது, நான் ஸ்டிக் வச்சுருக்கேன் கையில். டிஷர்ட் வேர் பண்ணியிருக்கேன், ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் கழுத்தில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா வீடியோஸ்லையுமே நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நான் கற்றுக்கிட்ட முறைப்படி பார்த்திங்கன்னா, இதுதான் ஒரு அக்சசபிள் இன்ட்ரடக்ஷனுக்கு. ஓகே, இப்போ நான் எதுக்காக உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, சும்மா பீச்சுக்கு ஒரு ஸ்டிக் வச்சு ஒரு வாக் போய் ஒரு வீடியோ பண்ணலாம் ஆக்சுவலி யோசிச்சிருந்தேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு விஷயம் தோண்டிகிட்டே இருந்தது நேரத்தில் இருந்து, அதுக்கு தான் உங்ககிட்ட கன்வே பண்ணணும். எப்படியாச்சும் உங்ககிட்ட வந்து ஒரு சூப்பரான வீடியோ பேசணுன்றேன். எனக்கு அதுக்குள்ள டைம் அமைஞ்சிருச்சு, எதிர்பார்க்கவே இல்லை. என்ன விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ரெண்டு நாளாக பார்த்திங்க அப்படின்னா, பிளைண்ட் கம்யூனிட்டிஸ்க்குள்ளே, அதாவது நமக்குள்ளே யூடியூப்பில் நம்ம ரொம்ப பரவலாக ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். யூடியூப்பில் நடந்த இந்த விஷயத்தை பற்றி ஒரு ஃப்ரான்ஸ் வீடியோ சொல்லி ஒன்று பார்த்துருந்தோம். பக்கா லோக்கல் ஸ்கிரிப்டரில் ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் அப்படின்னு, உச்சா ஃப்ரான்ஸ் சொல்லிட்டு வீடியோ பார்த்துருக்கீங்க. நாகை திருச்சின்ற ஒரு யூடியூப் சேனலில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ என்ன இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா, பார்வை மாற்று திறந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தண்ணியை வந்து தலையில் அடிப்பாங்க வாட்டர் பாட்டில் வச்சு. கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா, உச்சா பேட்டை அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக எனக்கு என்ன தெரியும், எனக்குமே கண்டு தெரியும், நான் எப்படிங்க அதெல்லாம் உங்கள் மேலே போகிறேன், நீங்கள் எப்படிங்க எனக்கு எப்படிங்க தெரியும். அது மாதிரி பக்கா லோக்கல் லாங்குவேஜில் பக்காவாக ஒரு இன்விடேஷன், பாரம்பரியத்துக்கு மேலே கூட ஃபுல் ஐடென்டிட்டி இப்படி தான் இருக்கும், அவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி மாற்றி வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி நான் வீடியோ போட்டு, இந்த வீடியோ இப்போ நான் போடுற வீடியோ எங்கள் வீட்டில் எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே எல்லாருமே பார்ப்பாங்க, என்னடா நம்ம பையன் இப்போ ஒரு வீடியோ போகிறான்னு சொல்லி அவங்களுக்கு தோணலாம். பட் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம மக்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கோம், நம்ம பாரம்பரியத்தினால இருக்கிற நம்ம ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி தாண்டி நான் இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். பார்வைமாற்றத்தினால எவ்வளோ ஒரு விஷயம் நம்ம சாதிச்சுருக்கோம், லைக் நம்ம எங்கே இருந்தாலும் போகிறோம் வரோம், எல்லா இடத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா, நீங்களும் வந்து ஆஃபீஸாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், எவ்வளோ இன்னல்களை கடந்து தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. தரமும் நானும் அப்படி தான் போயிட்டுருக்கேன். ஸ்டிக்கு யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அது ஒரு எப்படி சொல்கிறோம், ஸ்டிக்கு யூஸ் பண்ணுறதுனாலே வேணாம், அது எதுக்கு நம்ம கையில் யூஸ் பண்ணிட்டுருக்கோம், நமக்கு அது ஒரு மாதிரி ஷேமாக இருக்குதுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் தவறான ஒரு விஷயம். நான் இப்போ அந்த பீச்சுக்கு வந்ததுக்கே பார்த்திங்க அப்படின்னா, என் கையில் ஒரு வாக்கில் தான் நான் வந்தேன் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட கூட்டிகிட்டு, இல்லை நம்ம இந்த விஷயத்தை பேசிடலாம் யூடியூப்பில் அப்படின்னு சொல்லிட்டு தான், இன்றைக்கி அவுட் வீடியோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த வீடியோ சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நான் எப்படி இருக்கணும் அப்படியே உங்கள்கிட்ட பேசிட்டுருக்கேன். ஸோ நம்ம எவ்வளோ ஒரு விஷயம் சாதிச்சிட்ருக்கோம், பிளைண்ட்னா பார்த்திங்கன்னா டீச்சர்லாம் ஆகணும், பிளைண்டாக பார்த்திங்கன்னா லாயர் ஆகணும், பிளைண்டாக பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள்குள்ளே தான் இருக்கணும், இவ்வளோதான் அவங்களோட உலகம் புரிஞ்சு நம்மளை எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா கீழே இறக்கி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 8 நிமிஷம் வீடியோவில் அவங்க வந்து ஒரு 10 தடவைக்கு மேலே 20 தடவைக்கு மேலே எனக்கு கண்ணு தெரியாதுங்க, எனக்கு கண்ணு தெரியாதுங்க, கண்ணு தெரிஞ்ச நான் என்ன உங்களுக்கு, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமான ஒரு வீடியோ வந்து நம்மளை போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவில். இதுக்கு எனக்கு வருத்தமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, 1000 பேர் அந்த வீடியோ லைக் பண்ணியிருக்காங்க, எப்படி தான் உங்களுக்கு மனசாச்சுன்னு தெரியல. அது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், எந்த ஒரு பிளைண்டை பற்றி எந்த ஒரு விஷயம் இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யாருமே குரல் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப லெஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்கனால, எல்லா பிரச்சனையும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் எபிலிட்டியாக, அதாவது என்னால் எல்லாம் முடியும், எனக்கு விஷன் இருக்குது, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் தேவையில்லை அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பார்வை மாற்றத்தினாலே வந்து சுத்தமாக கண்டுக்கிறதே கிடையாது. நாங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லைக் தான் பண்ணுறீங்க தவிர ஏன் அவங்களை அப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து அப்போஸ் பண்ணி வீடியோ போடுறதில்ல, ஒரு லைக் ஒரு கமெண்ட்ஸில் பேசுறது கிடையாது. 1000 பேர் அந்த வீடியோ லைக் பண்ணியிருக்கீங்க, அது அப்படி என்ன இருக்குன்னு தெரியல. ஸோ இப்படி அசிங்கப்படுத்தி இவ்வளோ தரப்படியாக பேசுவோம். நாளைக்கு நாங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கோம், இந்த வீடியோ பார்த்து எத்தனை பேர் இன்ஸ்பயர் ஆகணும், சின்ன சின்ன பசங்க ஸ்கூல் போகிற பசங்களாம் இன்ஸ்பயர் ஆகிட்டு கூட, ஓகே இவங்க இப்படி தான் போகிற பிளைண்ட் வந்து நடிக்கிறாங்க போல், அவங்க அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ரொம்ப ஒரு மாதிரி மிஸ்பிகேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த வீடியோ ஃபுல்லாக. ஸோ அப்போ பிளைண்ட்னா இதுதான் அவங்களோட வியூ போல், இப்படி தான் அவங்க இருப்பாங்கன்னு போல். எவ்வளோ இடத்துல எங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்னமும் தனியாக தான் வச்சுருக்காங்க. நாங்கள் வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, நம்ம இருக்கிற காலேஜில் இருந்தாலும் ஸ்கூலில் இருந்தாலும் சரி, பிளைண்டுனா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஆனால் அவங்கள வந்து யாருமே வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் வந்து சைட்டட் பீப்புள் கூட சேர்த்துக்கிறது கிடையாது. நம்மளும் வந்து என்ன பண்ணுறோம், அவங்க சேர்த்துக்க மாட்டுறாங்கன்னு சொல்லி விலகி விலகி இருக்கும். ஸோ இதனால் இந்த பார்த்திங்கன்னா பாரம்பரியத்தினாளிகளாகி நம்மளை பற்றி அவங்களுக்கு எந்த அவேர்னஸுமே இல்லாதனால அவங்க ஒரு வியூவில் நம்மளை வச்சுக்கிறாங்க, இதுதான் அவங்க, இதுதான் அவங்க, இப்படி தான் அவங்கன்னு சொல்லி நம்மளை பற்றி நினச்சிக்கிறாங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருந்தது. எவ்வளோ நம்ம கஷ்டப்படுறோம், எவ்வளோ பண்ணி எவ்வளோ முன்னாடி சாதிச்சு போகிறோம், இந்த வியூவில் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பேர் முன்னாடி இந்த சமுதாயத்தில் நம்ம வாழ்கிறதே எவ்வளோ போராட்டமாக இருக்குது. போகிறோம் வரோம், ஸ்டிக் வச்சுட்டு போகிறோம், ஒரு வண்டி வருது கிராஸ் பண்ணுறோம், ரோடு கிராஸ் பண்ணுறோம், எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளை பற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப இவங்க இப்படி தான் பாரம்பரியத்தினாலும் இப்படி தான், கடைசியில் அந்த வீடியோ முடியும்போது ஒரு ஃபண்டுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறாங்க. இது எந்த விதத்துலையுமே ஏற்றுக்க முடியாது. ஸோ நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, பார்வைத்திறன் உடையவர்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்கள் உலகத்தில் நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா தான் எங்கள் கஷ்டம் தெரியும். ஏன் இதில் என்ன இருக்குது, இது ஃபன் மோட்டிவ் தானே பண்ணியிருக்காங்க, இதே உங்களுக்கு பிடிக்கல, இதுக்கே நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒரு இடத்துலையோ ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்போ தெரியும் உலகம் என்னன்னு சொல்லிட்டு. நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் கூட பரவாயில்ல, இந்த மாதிரி வீடியோஸை லைக் பண்ணி என்கரேஜ் பண்ணாதீங்க. நான் ஒரு ஹாப்பி மோடில் தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன், ஸோ வாக் போய் என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் நான் வருவேன், விஷுவலாக வருவேன்.
நிறைய விஷயம் பேசலாம், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸ்டே டியூன் வித் ஆர்ஜே தமிழ் நியூஸ். பை பை.